வணக்கம். இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா வந்து TNEA 2023 கவுன்சிலிங்கான வேகன்சி லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து என்னன்னா இன்சியல் சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து என்னன்னா நாலு வகையா கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்கான உங்களுக்கான வேகன்சி லிஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கானது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து வொக்கேஷனலுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக கவர்மெண்ட் கோட்டா 7.5 இருக்கக்கூடிய ஜென்ரலுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வொக்கேஷனலுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்பத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் ஃபில் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட இந்த லிஸ்ட். இந்த PDF வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து என்னன்னா ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு காலேஜில் அந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் வந்து அவைலபிள் ஆயிருக்கு அப்படின்றத வந்து பார்க்கறதுக்கு வந்து இந்த லிஸ்ட் அப்படின்றது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா அந்த சிவில் இன்ஜினியரிங்கில் ஓசி கேட்டகரியில் எத்தனை சீட், பிசி கேட்டகரிக்கு எத்தனை சீட், பிசிஎம்க்கு எத்தனை, எம்பிசிக்கு எத்தனை சீட்டு, எஸ்சி எஸ்சிஏக்கு எத்தனை, எஸ்டிக்கு எத்தனை அப்படின்றத வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சீட் மேட்ரிக்ஸில் எவ்வளோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுதான் வந்து என்னென்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் இருக்கும். இது வந்து என்னென்னா எவ்ரி இயர் இருக்கிறது தானே, காமன் தானே அப்படின்னா இல்லை, கண்டிப்பாக இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காலேஜில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டு இந்த இயர் வந்து ஒரு டிஃபால்ட்டாக இருக்கிற 60 சீட்டை 120 பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து நமக்கு அது டிஃபால்ட்டாக தெரியாது. பட் இந்த சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம அதுலேருந்து வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு காலேஜில் அவங்களோட சீட்டை வந்து லாஸ்ட் இயரில் இருக்கிறதா 120 இருக்குது அப்படின்னா இந்த இயர் அது 60 மாற்றிருக்காங்க அப்படின்னாலும் வந்து இந்த சீட் மேட்ரிக்ஸில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாவோ அல்லது சீட்டு டிக்ரீஸ் பண்ணியிருந்தாவோ வந்து இந்த PDF ஃபைலை வச்சு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு நியூ கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னாலும் வந்து அந்த கோர்ஸுக்கு வந்து எத்தனை சீட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து இந்த சீட் மேட்ரிக்ஸை வந்து வச்சு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்கான அகாடமிக்கான PDF அப்படின்றது. ஸோ இதில் வந்து என்னென்னா நம்ம இன்ஜினியரிங் இது பார்த்தோம். அடுத்தது நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கக்கூடிய காலேஜான கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து நம்ம பார்ப்போம். அதில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கலாம். இதில் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ANDS அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா அதில் பார்த்தீங்க ஓசி கேட்டகரிக்கு 17 சீட்டும், பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 15 சீட்டு, எம்பிசிக்கு வந்து 2 சீட்டு, சாரி பிசிஎம்முக்கு வந்து 2 சீட்டு, எம்பிசிக்கு 11 சீட்டு, எஸ்சிக்கு 8 சீட்டு, எஸ்சிஏக்கு 2 சீட் அப்படின்றத வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு காலேஜ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நியூ கோர்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னாலும் வந்து அதில் எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி சீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் வந்து இந்த சீட் மேட்ரிக்ஸில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து ஜென்ரலுக்கானது பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒகேஷ்னலுக்கான வேகன்சி லிஸ்ட். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஆசிட்டிஸ் வந்து நான் ஜென்ரலுக்கு என்ன சொல்லணும் அதே இதுதான். ஸோ வந்து இந்த ஒகேஷ்னல் லிஸ்ட்டில் இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் வந்து அந்த நம்ம எத்தனை சீட்ஸ் வந்து எந்த கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ சீட்ஸ் வந்து நமக்கு காமிக்குதோ இந்த சீட்டுக்கு தான் வந்து நம்ம நாளைக்கு கவுன்சிலிங்கில் வந்து காம்ப்ளீட் பண்ணி வந்து எடுக்க முடியும். ஸோ இதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றத நம்ம இந்த சீட் மேட்ரிக்ஸ் முன்னாடி வந்து தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒகேஷ்னல் சீட் மேட்ரிக்ஸ். அடுத்ததா கவர்மெண்ட் கோட்டா 7.5, அதாவது ஃபுல் ஃப்ரீக்கான இந்த சீட் மெட்ரிக்ஸ் ஜென்ரல் கோட்டா. இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட். அடுத்தது வந்து என்ன ஃபர் சேஞ்சுக்கு பிஎஸ்ஜி பார்ப்போம். 2006 இப்போ பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் அப்படின்னா இதில் வந்து என்னென்னா நீங்கள் 7.5 பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 சீட் எடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓசிக்கும் 2 சீட், அது போக பிசிஎம்க்கு சீட் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசிக்கு 2 சீட், அடுத்தது வந்து எஸ்சிக்கு 1 சீட் நோக்கிக்கிறாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் உங்களுக்கு வந்து சீட் கிடைச்சது அப்படின்னா இதில் இந்த 7.5 இந்த கேட்டகரியில் உங்களுக்கு வந்து சீட் கிடைச்சது அப்படின்னு அலோகேட் பண்ணிக்கக்கூடிய சீட் கிடைச்சது அப்படின்னா ஃபுல் ஃப்ரீ உங்களுக்கு. பட் வந்து என்னென்னா மொத்தமாக இருக்கக்கூடிய சீட்டோட எண்ணிக்கை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து 7.5 அப்படின்றதுனால வந்து கம்மியான சீட்ஸ் தான் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த PDF ஃபைலில் வச்சுட்டு யாரெல்லாம் வந்து 7.5 நம்ம காம்ப்ளீட் பண்ணி நான் சீட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த PDF அப்படின்றத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய காலேஜஸை நீங்கள் சாய்ஸஸில் கொடுத்து வந்து உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்குதோ அந்த காலேஜில் நீங்கள் வந்து அந்த 7.5 அந்த ஸ்கீமை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய 7.5 இருக்கக்கூடிய வொக்கேஷ்னல்
வொக்கேஷனல் குரூப் எடுத்துட்டு வந்து கவுன்சிலிங் வர்றவங்களுக்கான சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்றது வந்து இன்னும் பாத்தீங்கன்னா 7.5னாவே டிஃபால்ட்டா சீட் கம்மியா இருக்கும். இன்னும் வந்து வொக்கேஷனல் அப்படின்னா இன்னும் சீட் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அதனால ஓவராலா இந்த பிடிஎஃப் வந்து பார்த்துட்டு எந்தெந்த காலேஜ்ல எத்தனை சீட்ஸ் வந்து ஒதுக்கி இருக்காங்கன்றது பார்த்துட்டு மேக்சிமம் சாய்ஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சாய்ஸ் ஈஸியா கிடைக்கும். இல்லை அப்படின்னா கம்மியான காலேஜஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான வாய்ப்பு அப்படின்றது வந்து பரிவாருக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வொக்கேஷனல் குரூப் கொடுக்குறவங்க 7.5 கொடுக்குறவங்க எல்லாமே வந்து என்னன்னா சாய்ஸோட கவுண்ட் வந்து எண்ணிக்கை வந்து நம்ம ஜாஸ்தியாக கொடுங்க. நம்ம கம்மியாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது மிஸ் ஆயிரும். ஸோ மேக்சிமம் எவ்வளோ சாய்ஸஸ் வந்து அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கான வாய்ப்பு அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ இதுவும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓவராலாக ஜென்ரல் அகாடமிக் இனிஷியல் சீட் மேட்ரிக்ஸ், ஜென்ரல் வொக்கேஷனல் இனிஷியல் சீட் மேட்ரிக்ஸ், கவர்மெண்ட் கோட்டா 7.5 அகாடமிக் இனிஷியல் சீட் மேட்ரிக்ஸ், கவர்மெண்ட் கோட்டா 7.5 வொக்கேஷனல் இனிஷியல் சீட் மேட்ரிக்ஸ், இந்த நாலு பிடிஎஃப் ஃபைலும் வந்து யார் யாருக்கு வந்து எந்தெந்த டிவிஷனில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கான சாய்ஸிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது நம்ம எளிமையாக இருக்கும். அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களோட வந்து நான் பேசுகிறேன். நன்றி.